இது உங்கள் பாச்சர் ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிற ஒரு சூப்பரான வீடுங்க. ஒரு மூணு பெட்ரூம் உண்ட டியூப்ளஸ் ஹவுஸ், வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒரு நேரம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் எஸ்எம்பி ஸ்கூலு, எம்எஸ்பி ஸ்கூல், அதிலேருந்து காட்டு மடம் சிலுவத்தூர் ரோடுங்க. சிலுவத்தூரில் காட்டு மடத்துக்கு போக தேவையில்லை, நடு பாலகிருஷ்ணாபுரத்தில் தான் அந்த வீடே அமைஞ்சிருக்கு. கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா. நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு 25 அடி ரோடுங்க, நம்ம டார் ரோடு தான். அதே மாதிரி குடிநீர் வசதியும் நம்மளுக்கு இருக்குது. லொக்கேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1500 சதுரடி லேண்டு ஏரியாவில் வந்து 2400 சதுரடி கீழே மேலேயும் வந்து நம்மளுக்கு எல்லாமே மாஸ்டர் பெட்ரூமாக. ஒரு வீட்டில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் கிடைக்கிறது கம்மி தான், ஏன்னா ரெண்டு சின்ன பெருசு வரும், ஒன்று சின்னது வரும், மாறி மாறி தான் இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே மூணுமே லக்ஸரி ஹவுஸாக, மூணுமே மாஸ்டர் பெட்ரூம் பிளான் வந்து அழகாக ஆர்கிடெக்ட் டிசைனில் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. விலை வந்து குறைச்சி பேசிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் விலை வந்து ஒரு மார்ஜின் கிடையாது, விலை எப்பயுமே குறைச்சி பேசி தான் வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டியும் நம்மளே வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதேமாதிரி வீட்டை பார்க்குறதுக்கு வாகன வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது. வீட்டை பார்க்குறதுக்கு உங்களால் வர முடியாட்டு நம்மளே வந்து கார் அனுப்பிச்சி விட்டு வீடை பார்க்குறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு, சாங்ஷன் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் முன்பணம் வந்து நீங்கள் முடிவு பண்ணால் போதும். ஏன்னா இவ்வளோ பணம் வேணும்னா நாங்கள் முடிவு பண்ண போகிறதில்ல. சாங்ஷன் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் பத்திரம் போடுற அன்னைக்கு நீங்கள் மீதி பணம் கொடுத்தா போதும். மித்தபடி இந்த வீட்டை வந்து உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்து போர் வந்து 680 அடி தான் போரே போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட இடத்தோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த இடம், 50-30 சொல்லுவோம்ல, அது மாதிரி தெற்கு பார்த்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிழக்கு ராஜநிலையாக திருப்பி வச்சுருக்காங்க. இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க, உள் சைடு அக்னிமுனையில் போட்டிருக்காங்க. உள்ளே கிச்சன்லேருந்து நம்ம வெளியில் வந்து நம்ம பார்வையாக வெளியில் யார் வர்றாங்க போகிறாங்கன்னு பார்த்துக்கலாம். போர் வந்து இந்த இடத்துல இருக்குது. வெளியில் டேப் வச்சு கொடுத்துருக்காங்க, வெளியில் போயிட்டு வந்தால் கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இபி கனெக்ஷன் வந்து இந்த லொக்கேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஆப்போசிட் வந்து நம்மளை பார்த்து மணிக்க வீடு கிடையாது, காம்பவுண்ட் ஏரியா தான், நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. வாட்டர் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு போரும் இருக்குது, நல்ல தண்ணியும் நம்மளுக்கு பாலகிருஷ்ணபுரத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது, நல்ல தண்ணி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து ராஜநிலையில் வந்து நம்மளுக்கு கிழக்கு பார்த்த தேசெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கன்னிமலையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பூஜ் ரூம் வந்து நம்மளுக்கு உள்ள கீழே உள்ள என்ட்ரன்ஸ் நுழையும் போதே நம்மளுக்கு வந்து பூஜ் ரூம் கிடச்சிரும். ஹால் வந்து 22x17 சைஸில் நம்மளுக்கு பெருசாகவே கிடைக்கும். அதேமாதிரி டிவி ஷோகேஸ் யூனிட்டும் நம்மளுக்கு போட்டு தான் வச்சுருக்காங்க. கிச்சன் வந்து மாடுலர் கிச்சனுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி மாடுலர் கிச்சனுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே வந்திருக்கு. டோரை பொறுத்த வரைக்கும் இபிவிசி டோர் தான் போட்டிருக்காங்க. மாடியில் நம்மளுக்கு ரெண்டு பெட்ரூம் தனியாகவே பெருசாகவே கிடச்சிரும். நடு ஹாலில் வந்து காமனாகவே நம்மளுக்கு இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் வந்து ஹைட்டாகவே பண்ணியிருக்காங்க. கீழே 11x17 மாஸ்டர் பெட்ரூமு, இதுவுமே அட்டாச்சு பாத்ரூமு. விண்டோஸ் எல்லாமே பெருசு பெருசாகவே தான் பண்ணியிருக்காங்க.
மாடி வந்து நம்மளுக்கு 4 அடிக்கு அகலமாகவே ஸ்டெப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம், மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து 2வது மாஸ்டர் பெட்ரூம். 3 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். இது வந்து பால்கனி வியூஸு. இது இதையுமே நமக்கு வாசப்படியை வந்து க்ளோஸ் பண்ணோன்னா ஸ்டடி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுவுமே ஒரு பெட்ரூமோட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மாடியில் பால்கனி வியூஸில் நம்ம வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற சேனல் வந்து திண்டுக்கல்லில் லோ பட்ஜெட் ஹோம் சேல், திண்டுக்கல்லில் நம்ம வீடு இடம் தோட்டம் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். சதுரடி 2100-2200 ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பாலகிருஷ்ணாபுரத்தில் ஒரு 1500 சதுரடி இடத்துல வந்து ஒரு 2400 சதுரடி பில்டிங் வந்து ஒரு தெற்கு பார்த்த இடத்துல கிழக்கு ராஜநிலையை திருப்பி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. லோன் ஃபெசிலிட்டி இந்த வீட்டுக்கு பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்கள்கிட்ட வீடு இடம் தோட்டம் எதுவும் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு அனுப்புங்க. ஒரு குறுகிய காலத்தில் விற்று தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதேமாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி விற்பனை தான். அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. லோன் சாங்ஷன் ஆர்டர் வந்த பிறகு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். இது மாடிக்கு தனித்தொட்டிக்கு மேலே வந்து ஒன்றும் கிடையாது. மேலே தனித்தொட்டிக்கு போகிற இடம் தான். இந்த இடமும் நம்மளுக்கு செட்டு போட்டோம்னா நல்லாவே வந்துடும். ஏரியாவும் பார்க்கும்போது ஃபுல்லாகவே சுற்றி வீடுகள் வந்து நிறையாவே இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா தான். பாலகிருஷ்ணாபுரத்தில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதேமாரி நம்ம திண்டுக்கல் சீலப்பாடியில் ஆருத்ரா கார்டனில் வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட் வந்து நம்ம வீடு வந்து சேல்ஸ் வீடு போட்டிருக்கோம். விலை வந்து 2 பெட்ரூம் வீடு 50 லட்சம் ரூபாயும், 4 பெட்ரூம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அது வந்து 72 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் பிளான் பண்ணி வேலை நடந்துக்கிறதுக்கு ஃபினிஷிங் ஆக போகுது. வீடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பட்ஜெட் ஹோம்ஸ் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேராக வாங்க. நேரடி விற்பனையாக வீடை பார்த்துட்டு உங்களுக்கு டைல்ஸும் கலரும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நிலம் முதற்கொண்டு எடுத்து வச்சாச்சு, ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும், வெளிநாட்டில் வசிக்கின்ற தமிழ் பேசும் நல் உறவுகளுக்கும், எங்கள் சேனலுக்கு ஆதரவு இருந்த அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு தடவை நன்றியை தெரிவித்து உங்களுக்கு விடைபெறுகிறோம். இது லோ பட்ஜெட் ஹோம் சேல் திண்டுக்கல். நன்றி, வணக்கம்.